வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி உடனே முந்துங்க. ரேஷன் கடை பணியாளர்களுக்கு ₹1000 ஊக்கத்தொகை தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. என்ன முக்கியமான அறிவிப்பு? தமிழக அரசு தற்போது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தலாம், மறக்காம ஸ்கிப்டா பாருங்க. உங்களுக்கு ரேஷன் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். நியாய விலை கடைகளில் காதி பொருட்கள் மற்றும் பனை வெள்ளம் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் நியாய விலை கடை பணியாளர்களுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1000க்கும் மேல் மிகாமல் ஊக்கத்தொகையாக வழங்கவும் இதற்கு சில நிபந்தனைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் ஒரு மாதத்தில் சென்னையில் உள்ள நியாய விலை கடையில் 50000க்கும் மேல் விற்பனை செய்ய வேண்டும், கிராமப்புறத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் 5000க்கு மேல் விற்பனை செய்ய வேண்டும், நகர்ப்புற நியாய விலை கடைகள் ₹25000க்கு மேல் விற்பனை செய்ய வேண்டும். இதற்கு பூர்த்தி செய்யும் விற்பனையாளர்களுக்கு அம்மாதம் செலுத்தப்படும் விற்பனை தொகையில் 1% ஊக்கத்தொகையாக அம்மாதம் ₹1000 மிகாமல் நியாய விலை கடை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவு நிறுவனங்கள் வழங்கப்படுவதாக தற்போது முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது நகர்ப்புற நியாய விலை கடைகள், ரேஷன் கடைகளில் ஒரு சில ரேஷன் கடைகள் கிராமத்துலேயும் இருக்குது, ஒரு சில ரேஷன் கடைகள் பார்த்திங்கன்னா டவுன்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே ரேஷன் கடைகள் இருக்கோ அந்தந்த ரேஷன் கடைகளில் 50000 5000 25000 குறிப்பிட்ட தொகை வந்து அவங்க விற்பனை செய்யப்பட்டால் அவங்களுக்கு அந்த மாதம் வந்து ₹1000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.